மாநில அரசை மிரட்டி பிஎம் ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முயற்சிக்கக்கூடாது என பத்திரிகையாளர் டி என் ரகு கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார். அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கும் இந்த நீங்கள் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன சம்மந்தம்? ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து எஜுகேஷனை அவங்க கையில் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி இது. ஃபெடரலிசத்தை மதிக்கிற கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா நான் யூனியன் கவர்மெண்ட்டை சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பிளாக்மெயில் டாக்டிக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. எஜுகேஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான உரிமை இருக்குது, அவங்க விருப்பத்துக்கு அல்லது அவங்களுடைய மாணவர்களுடைய நலனுக்கு கருதி அவங்க அதை வடிவமைக்கிறதுக்கு. ஸோ அதில் போய் ப்ரெஷர் போடக்கூடாது. ஏற்கனவே கொடுத்துருக்கீங்களா? அதே திட்டத்தில் இப்போ போன வருடம் வந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா? அப்போ இப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி ஒத்துக்கிட்டு தான் தமிழ்நாடு இல்லை இல்லை, இப்போயும் அதே நிலைமை தானே இருக்குது, ஸ்டேட்டஸ் கோ தானே இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க வந்து ஒரு பிளாக்மெயிலிங் டூலாக பயன்படுத்தக்கூடாது.